ஹாய்ங்க, இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க முக சுருக்கங்கள்லாம் குறைஞ்சி நல்ல வந்து ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கருவளையங்கள் இருந்தால் கூட அதை கூட க்யூர் பண்ணிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான் இது. பிம்பிள்ஸ் வந்து நிறைய வந்து பிளாக் மார்க்ஸ் இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக, அதை கூட நல்லா க்யூர் பண்ணிடும். அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க, இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி கற்றாழை தாங்க எடுத்துருக்கோம். ஒரு பீஸ் கிடச்சா உங்களுக்கு போதும். இந்த கற்றாழையை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். நீங்கள் கட் பண்ண உடனே அதில் ஒரு மஞ்சள் கலரில் நமக்கு வந்து ஒரு லிக்விட் மாதிரி வரும், அது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது வந்து நல்லா அது வராத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சைடில் உள்ள முள்ளெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நடுப்புற இருக்கிற பல்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் அப்படியே கீறி கீறி விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு அப்படி நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி, அப்படியே க்ரீம் மாதிரி நம்ம வந்துடும். இந்த மாதிரி ஒரு சின்ன துருவல் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி துருவுனீங்கன்னா போதும், வெறும் ஜூஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு துருவி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு அப்படியே ஜூஸ் வந்து கற்றாழை ஜூஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் சூப்பராக நமக்கு வந்துடும். எல்லா ஜூஸும் வந்து தோல் மட்டும் தனியாக நம்ம எடுத்துடலாம். ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த நேச்சுரல் கற்றாழை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல்லே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் ஆலோவேரால யூஸ் பண்ணும்பொழுது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இது கிடைச்சா பயன்படுத்துங்க. இப்போ நல்லா நம்ம துருவி எடுத்தாச்சு. நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா வழித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்பப்போக்கி எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு. இதை நான் ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். மிக்சியில் போட்டு அரைச்சா கூட இந்த அளவுக்கு நமக்கு ஃபைனாக கிடைக்காது. அந்தளவுக்கு சூப்பராக ஜெல் மட்டும் தனியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெல் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா திக்காக அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக எப்பயுமே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, கடலை மாவு தாங்க. இந்த கடலை மாவை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபேஸ் நெக்கு இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, ரா மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை பாலே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை பால் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலோவேரா ஜெல்லை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கடலை மாவு கலக்கும் பொழுது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடல. அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், மிக்ஸ் ஆகாத மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்துடும். நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்கள் எப்படி இருக்குது. கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலக்க கலக்க எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க நம்ம சேர்த்த பொருட்கள், வேறு எதுவுமே கிடையாது. இது கூட வந்து கடைசியாக நம்ம வந்து இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். தேவைன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாராளமாக அதை ஸ்கிப்அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்துருச்சு, நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். அதுமாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் ஆலோவேரா ஜெல் மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படி உங்களுக்கு அதிகமாகிடுச்சு ஆலோவேரா ஜெல் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கடலை மாவு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக நம்ம ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பேக் நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஃபோட்டோலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப
ரொம்ப வலுவழுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம ஆலோவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வலுவழுன்னு இருக்கும். அவருக்கு அப்படி ஊற்றுக்கு போகும். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மிச்சம் இருந்துச்சுன்னா வச்சுட்டு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அலோவரா ஜெல் இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜெல் கடையில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆக விட்டு விட்டு மேலே மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரேடியும் நம்ம அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா வழுவழுனு அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். வெளியே செம்மையாக மழை பெய்யுங்க, கிளைமேட் செம்மையாக இருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகலை, ஆனால் வந்து 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. நம்ம ஆலோவரா ஜெல் சேர்த்துருக்கறனால அந்தளவுக்குலாம் அவங்களுக்கு ட்ரை ஆகாது. ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கணும். நான் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. சூப்பராக நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு. இத்தனைக்கு நான் 20 மினிட்ஸ் தாங்க விட்டுருந்தேன். ஃபேஸில் நல்லா கூட ட்ரை ஆகலை, ஆனால் வந்து உடனே நான் வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள் நல்லா ப்ரைட்டாகிருக்கு. என்ன உங்களுக்கு அதிகமாக கரும்புள்ளிகள் இருந்தால் கூட அதை கூட நல்லா ரிமூவ் பண்ணிடும், அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். டைம் இருக்கும்போதெல்லாம் இந்த பேக்கை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கடலை மாவு, கொஞ்சம் ரா மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மில்க் வர தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம ஆலோவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பை பை.